Good morning friends. Today we are going to see a phase shift oscillator using operational amplifier. I would like to give experimental tips and the theory of practice for phase shift oscillator using operational amplifier. Phase shift oscillator is a sine wave generator. Here you see CRO showing the sine wave generated by phase shift oscillator. Oscillator is a device which generates any wave, particularly phase shift oscillator generates a sine wave. So, the sine wave uh, is shown in the oscilloscope screen cathode oscilloscope screen. This oscilloscope is uh, shortly called as a scope, it's called a scope CRO or a scope. Okay, we will go to the aim of the experiment. What is the aim of the experiment? There are two objectives one is

இதை மெஷர் பண்ணும் ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் எதை வச்சு மெஷர் பண்ணும் கேத்தடரை ஆசிலாஸ்கோப் வச்சு மெஷர் அதான் ஃபர்ஸ்ட் எய்ம் செகண்ட் எய்ம் இன்னொரு பார்ட் இருக்குது இதில் டு ஸ்டடி த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த்ரீ ஸ்டேஜ் ஆர்சி ஃபேஷிப்ட் நெட்ஒர்க் ஃபேஷிப்ட் ஆசிலேட்டரில் த்ரீ ஸ்டேஜ் ஆர்சி ஃபேஷிப்ட் நெட்ஒர்க் ஒன்று அதில் இன்வால்வ் ஆகிருக்குது அந்த நெட்வொர்க்குடைய கேரக்டரிஸ்டிக் அதாவது சிறப்பு பண்புகளை நம்ம ஸ்டடி பண்ணனும் அதுதான் The aim. So, there are two to Study the frequency response characteristic of three stage RC phase shift network. This is the second objective. The first object is a construction of phase shift oscillator and to measure its frequency of oscillation. So, the instrument consists of uh, two parts. okay What are the apparatus and the components required? What are the tools uh, required for performing this? Eight, eight things are needed one is first one is a sound for operation amplifier is needed ic is needed some resistors are needed capacitors are needed one ohm linear potentiometer dual regulated power supply cathode ray oscilloscope or simply cro function generator breadboard and connecting wires these are the items required to perform the experiments. this is a regular dual regulated power supply as you see

இங்கே பவர் வருதா என்னங்கிறது இது இந்த சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா இந்த பைலட் லேம்பு வந்து எரியுங்க இண்டிகேட்டர் லேம்ப் அப்புறம் இங்கே பாருங்க ஃபியூஸ் இருக்கு ஏதாச்சும் நீங்கள் இங்கே ஷார்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்க தான் அவுட் புட் டெர்மினல்ஸ் அல்லது உள்ளர இன்டர்னல் ஷார்ட் சர்க்கிட்டோ இல்லை எக்ஸ்டர்னலாக ஷார்ட் சர்க்கிட்டோ ஆனால ஃபியூஸ் என்ன ஆகிடும் பேர்ன் ஆகிடும் அதை காட்டிட்டு திருப்பி மறுபடியும் இங்கே புது ஃபியூஸ் போட்டணும் போட்டால் தான் மறுபடியும் வேலை செய்யும் அதுக்கு தான் வந்து வந்து ஃபியூஸ் ஃபியூஸ் கேரியரிங் இருக்குது இப்போ நீங்கள் ஆக்சிடென்டெல்லாம் ஏதாவது ப்ளஸ் டெர்மினலையும் மைனஸ் டெர்மினலையும் தெரியாமல் கனெக்ட் பண்ணிட்டீங்க இப்படி தெரிஞ்சு இந்த பிரெட்போர்ட்டில் அப்படிலாம் சம்பவம் அப்படிலாம் நடக்கும் ஏன்னா பிரெட் போர்ட்டில் ஒயரிங் உள்ளே போகும்போது வந்து அக்கேஷனலாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே வில் டு டூ சம் மிஸ்டேக் பாசிட்டிவ் டெர்மினலில் நெக காமன் டெர்மினலோட கனெக்ட் பண்ணிவிடுவாங்க அல்லது நெகட்டிவ் டெர்மினலை காமன் டெர்மினலோட கனெக்ட் பண்ணிவிடுவாங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் கால்டு ஷார்ட் சர்க்கியூட் ஷார்ட் சர்க்கியூட்டானா ஹெவியாக கரண்டும் போகும் அப்போது இன்டர்னலாக எல்லாம் ஹீட் ஆகும் இல்லைங்களா அப்போ அதனால் அது வந்து உடனே இங்கே ப்ரொடெக்ஷனுக்காக என்ன பண்ணாங்க சேஃப்டிக்காக ஃபியூஸ் கேரியரிங் ஒன்று வச்சிருக்காங்க உடனே இந்த ஃபியூஸ் வந்து என்ன ஆகும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் அது பேர்ன் அவுட் ஆகி அது டிஸ்கனெக்ட் ஆகிடும் அப்புறம் இது எரியாது திரும்ப அது கழட்டிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்யூஸ் போயிருக்கும் திருப்பி போட்டிங்கன்னா வேலை செய்யும் இது ஆன் ஆஃப் சுவிட்ச் இது இது வந்து மெட்ரானிக்கு மேக்குது இது பாருங்க இந்த கம்பெனி மேக்கிங் இந்த எந்த கம்பெனி இங்கே எழுதியிருக்கு இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் டியூவல் டியூவெல் டியூவல் டிசி பவர் சப்ளை இது டியூவல்னா ரெண்டு இருக்குன்னு அர்த்தம் டூ பவர் சப்ளைஸ் இன் ஒன் யூனிட் பிளஸ் ஃபிஃப்டீன் ஜீரோ அது ஒரு பவர் சப்ளை அப்புறம் ஜீரோ மைனஸ் ஃபிஃப்டீன் ஒரு பவர் சப்ளை அதுதான் இங்கே கொடுத்துருக்குது பாருங்க ஜீரோங்கிறது தான் காமன் இந்த இடத்துல இங்கே ஜீரோன்னு போட்டிருக்கிறது தான் இந்த காமன் ஜீரோ ஓல்ட் அது இந்த டெர்மினல் வந்து பதினஞ்சு ஓல்ட் சப்ளை பண்ணும் ப்ளஸ் பைனஞ்சி அதான் இங்கே கொடுத்துருக்கு அப்புறம் இங்கே பாருங்க இது இந்த டெர்மினல் என்ன செய்யும் மைனஸ் பைனஞ்சு கொடுக்கும் மைனஸ் ஃபிஃப்டீன் அப்படி இந்த மாதிரி இது வந்து டியூவல் பவர் சப்ளைன்னு சொல்லலாம் அல்லது டியூவல் ஐசி ரெகுலேட்டட் ப டிசி பவர் சப்ளைன்னு சொல்லலாம் ஏன்னா ரெகுலேட்டட் இது இது வந்து அவுட்புட் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும் இரஸ்பெக்டிவ் அதான் லோடு கண்டிஷன் அண்ட் இருஸ்பெக்டிவ் ஆஃப் இன்புட் ஃப்ளெக்சேஷன்ஸ் டூ தேர்ட்டி ஹோல்சே இன்புட் வருதுட்டிங்களா இந்த இதுக்கு இந்த பவர் சப்ளைக்கு பவர்ல கனெக்ட் பண்ணுவோம்ல இரநூத்தி முப்பது வோல்ட் பவர்ல வந்து கனெக்ட் பண்ணுவோம் கனெக்ட் பண்ணாதான் இது லைட் ஏரியும் உங்களுக்கு அந்த பவர்ல ஏதாவது ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் அவுட் புட் வந்து சேஞ்சஸ் ஆகாது பவர் ஆஃப் பண்ணாதான் வராம இருக்கும் மொழிய அந்த பவர்ல வந்து இரநூத்தி முப்பது போல இரநூத்தி பத்து தான் வருது இல்ல இரநூத்தி நாற்பது போகுது அதிகமாகுது இல்லை ரொம்ப குறைஞ்சி நூத்தி தொண்ணூறு வருது அப் அப்படி வந்தாலும் என்ன ஆனீங்கன்னா அவுட்புட் வந்து பதினஞ்சு நின்னுட்டு இருக்கும் அதுதான் ஐசி ரெகுலேட்டட் பவர் சப்ளை ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி வந்து இது வந்து இது தேவைப்படுது இது ஒரு இது வந்து ஒரு அப்பாரட்டஸ் ஏன்னா பவர் கொடுக்கறதுக்கு இது இந்த பவர் சப்ளை தேவைப்படும் அப்புறம் பாருங்க அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் பண்றதுக்கு இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் தேவை டிஜிட்டல் மல்டிமீட்டர் டிஜிட்டல் மல்டிமீட்டரோட இது பாருங்க ப்ராப்பர்டிஸ் பாருங்க என்ன என்ன அண்ட் ஆஃப் டிஜிட் டிஜிட் டிஎம்எம் அப்படின்னா என்னன்னா இந்த மூணு டிஜிட் இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இங்கே ஒரு ஒரு ஒரே ஒன்று மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகும் இந்த இடத்துல ஒன்றுன்னு வரும் அது இப்போது ஏதாச்சும் மாத்திரிங்கன்னா இந்த ரேஞ்சு மாத்தினீங்கன்னா வரும் இந்த இடத்துல ஒன்றுன்னு மட்டும் தான் வரும் மீதி உள்ள பகுதி இந்த ஒன்றுன்னு என்ன அர்த்தம் இந்த இந்த செக்மெண்ட் இந்த செக்மெண்ட் மட்டும் வரும் இந்த மீதி பகுதி இருக்கு பார்த்தீங்களா செவன் செக்மெண்ட் தானே அதில் செவன் செகமெண்ட்டில் இந்த ரெண்டு செக்மெண்ட் மட்டும் தான் இங்கே இருக்கும் மீதி அஞ்சு செக்மெண்ட் இதில் இருக்காது அஞ்சுனா என்ன இடத்துனா இந்த வருகிறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த சென்டரில் ஒன்று அஞ்சு இந்த அஞ்சு செக்மெண்ட்டும் இதில் இல்லாமல் இந்த ஒன்று இந்த செக்மெண்ட்டும் இந்த செக்மெண்ட்டும் மட்டும் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க அதான் ஹாஃப் இதோட மீனிங் தான் ஹாஃப் டிஜிட் அதாவது தௌசண்ட் வரைக்கும் டிஸ்பிளே பண்ணும் அது தௌசண்ட் என்ன ஒன் ஜீரோ 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 த்ரீ அண்ட் டிஜிட் டிஜிட்டல் மல்டிமீட்டர்னு பெரிய இதுக்கு அதில் பாருங்க இருக்கு ஒரு ரெண்டு இது இருக்கு டெஸ்ட் ப்ராட்ஸ் இருக்கு பிளாக் ப்ராடக்ட் போது பாருங்க இது வந்து எங்க வைக்கணும் காமன்ங்கிற அந்த பிளேஸ்ல வைக்கணும் காமன்னு போட்டுருக்கோம் அதுல தான் வைக்கணும் காமன் கிரௌண்ட் அடுத்து test டெஸ்ட் ப்ராடன்னு ஒன்று இருக்கும் அந்த ரெட்டு ஒயரை தான் சொல்றாங்க வேற ஒன்றும் இல்லை ரெட்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா ரெட்டு ஒயர்னு சொல்லக்கூடாது டெஸ்ட்டு ப்ராடக்ட்ன்னு சொல்லணும் ஏன்னா அது முன்னாடி வந்து ஒரு கை பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு இது ஒன்று இருக்கும் கை பிடி இருக்கும் அது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு கம்பி ஒன்று வச்சுருப்பாங்க அது பேர் தான் டெஸ்ட் ப்ராடக்ட்னு பேர் ஸோ டெஸ்ட்டு ப்ராடக்ட் ரெட்டு வந்து எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஓல்டு ஓம் மில்லியம்பியர் சாக்கெட் இது ஒரு பார்ட்ட ஓல்டு ஓமு மில்லியம்பியர் சாக்கெட் இந்த சாக்கெட்டில் சார் வேணும் அப்புறம் டென் ஆம்பியர் சாக்கெட் ஒன்று இருக்கும் அதில் எதுவும் செய்யக்கூடாது இந்த அப்படியே ஃப்ரெண்ட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுருணும் இந்த இருக்க பாருங்கள் தான் சாக்கெட்டுங்கிறது இந்த சாக்கெட்டில் வந்து காமன் சாக்கெட்டில் வந்து பிளாக்கை போட்டிருக்கோம் இந்த வோல்ட்டு ஓமு பேர் சாக்கெட்டில் வந்து ரெட்டை போட்டிருக்கோம் அவ்வளோதான் இதுதான் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு இந்த பாருங்க இது வந்து ஏசி ரேஞ்சில் வச்சுருக்கோம் இந்த ஒரு சுவிட்ச் இருக்குல்ல சுவிட்சை வந்து என்ன பண்ணியிருக்கு பாருங்க ஏசி வோல்டேஜ் ரேஞ்ச் இந்த ப்ளூவில் ரெண்டு போட்டிருக்கு பாருங்க இந்த ப்ளூவில் ரெண்டு போட்டிருக்கா அதுதான் ஏசி வோல்டேஜ் ரேஞ்சு அங்கே வச்சுருக்காங்க ஏன்னா இப்ப நம்ம வந்து ஃப்ரீக்குவென்சி ரெஸ்பான்ஸ் ஆஃப் த்ரீ ஸ்டேஜ் ஃபேஸ் ஷிப்ட் நெட்ஒர்க்கை கண்டுபிடிக்கணும் அது ஏசி தான் கொடுத்து ஒர்க் பண்ணுவோம் அதனால வந்து இந்த மீட்டர் வந்து ஏசி தான் பயன்படுத்தணும் இந்த பொறுத்தவரை நெக்ஸ்ட் ஆசலர் ஸ்கோப் தேவைப்படும் இதுதான் வந்து ஸ்கோப்னு சொல்லுவோம் அல்லது சிஆர்ஓன்னு சொல்லலாம் நம்மள்கிட்ட லேப்ல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரேஸ் சிஆர்ஓ ஒரே சமயத்தில் ரெண்டு வேஃபார் பார்க்க முடியும் அதான் டியூவல் ட்ரெஸ்ன்னு பேர் டியூவல்னா ரெண்டுன்னு அர்த்தம் ரெண்டு ட்ரெஸ் இப்போ ஒரு ட்ரெஸ் தான் காமிச்சிட்டு இருக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை மாத்தினீங்க நினைச்சிக்க இது சிங்கிள் ட்ரெஸ் ஃபங்க்ஷனில் இருக்கு இப்போ டியூவல் ட்ரெஸ் மோடுக்கு போனீங்கன்னா ஒரே சமயத்தில் ரெண்டு பாதம் ரெண்டுன்னா என்ன அர்த்தம்னா உதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்புட்டையும் பார்த்துக்கலாம் அவுட் புட்டையும் வியூ பண்ணிக்கலாம் ஸோ சிஆர்ஓ பாருங்க இதான் வந்து சிஆர்ஓவோட ஃப்ரண்ட் பேனல் இது சிஆர் சிஆர்ஓோட ஃப்ரண்ட்டு சைடு பேனல்னா சைடுன்னு அர்த்தம் ஸோ அந்த அதில் என்னென்னலாம் இருக்குங்கிறது நம்ம அப்புறமா டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் சைன் வேவ் வந்துருக்கு பாருங்கள் இது வந்து இந்த ஃபேஷ டாஸ்லு உற்பத்தி ஆகுறது ஜென்ரேட் ஆகிறது அது வந்து இந்த ஒயர் மூலயமா அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க கப்ளிங் பண்ணியிருக்காங்க இதுக்கு பேர் பிஎன்சி சாக்கெட்னு பேர் பிஎன்சி சாக்கெட்டு கொண்டாந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க சிஆர்ஓ நமக்கு தேவைப்படுது இதான் வந்து ரெக்குவைர்டு அப்பரட்டஸ் அப்புறம் ப்ரொசீஜர் செய்முறை நெட்ஒர்க்கோட இதான் நெட்ஒர்க்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசோலேட்டர் ஒர்க் பண்றதுக்கு ஒரு த்ரீ ஸ்டேஜ் ஆர்சி நெட்ஒர்க் என்ன பண்றாங்க பயன்படுத்துறாங்க சி ஆறு சி ஆறு சிஆர் சிஆர் மூணு ஸ்டேஜ் இருக்கு இது ஒரு ஸ்டேஜ் அடுத்தது இது வந்து ஒரு ஸ்டேஜ் இந்த சியும் அந்த ஆறும் மூணாவது ஸ்டேஜ் அதான் மூணு ஸ்டேஜி கொண்ட ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட் ஜெனரேட்டர் ஃபேஸ் ஷிஃப்ட்ன்னு ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனும் வந்து இங்கே கொடுக்குற வேவ் இருக்குது பார்த்தீங்களா இந்த இங்கே கொடுக்குறோம்ல இப்போ இந்த ஒரு இங்கே என்னது ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் ஒன்று காமிச்சோம் பாருங்க இந்த ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர்லேருந்து இங்கே இன்புட் கொடுக்கணும் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர்னா அது ஏசி அதுலேருந்து வரும் அந்த ஏசி என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இது உள்ளார என்ட்ரி ஆகி இந்த சி அண்ட் ஆர் சர்க்கியூட்டுக்குள்ளே பாஸ் ஆச்சுண்ணா ஒரு பியூர் கெப்பாசிட்டன்ஸ் சர்க்கியூட்டில் ஒரு ஏசியை நீங்கள் உள்ள அனுப்புனீங்கன்னா பியூர் கெப்பாசிட்டன்ஸ் சர்க்கியூட் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அதோடைய வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் நைன்டி டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸை உண்டு பண்ணும் கரண்ட் லீட்ஸ் ஓவர் த வோல்டேஜ் பை நைன்டி டிகிரி கெப்பாசிட்டன்ஸ் பியூர் கெப்பாசிட்டன்ஸ் சர்க்கியூட்ல கரண்ட் லீட்ஸ் ஓவர் த பை நைன்டி டிகிரி நைன்டி டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் உண்டாயிடும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அதோட கலந்தீங்கன்னா லேன் நைன்டி டிகிரி வரும் பியூர் கெப்பாசிட்டன்ஸில் நைன்டி டிகிரி வரும் வெறும் ஒரு ஒரு அதோட அதோட ரெசிஸ்டர் அதோட இப்படி சேர்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து லெஸ் தேன் நைன்டி டிகிரியாக போய்டும் சப்போஸ் கெப்பாசிட்டியா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்க ஒரு ஒரு பியூர் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்ல வந்து வோல்டேஜும் கரண்ட்டுக்கும் எவ்வளோ இருக்கும் இந்த கெப்பாசிட்டியை எடுத்துடுறீங்க வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கீங்க வெறும் ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு ஏசியை கனெக்ட் பண்றீங்க ஒரு ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்ல வோல்டேஜிக்கும் கரண்ட்டுக்கும் எவ்வளவு அதாவது ஒரு பியூர் ரெசிஸ்டர் சர்க்கியூட்ல வந்து வோல்டேஜிக்கும் கரண்ட்டுக்கும் ஜீரோ டிகிரி ஷிஃப்ட் இருக்கும் பியூர் கெப்பாசிட்டன் சர்க்கியூட்ல வந்து நைன்டி டிகிரி ஃபேஸ் டேக் இருக்கும் இருக்கும் இப்போ ரெண்டையும் கலந்தீங்க ரெசிஸ்டரும் கெபாசிட்டியும் ஒரே சர்க்கியூட்ல போட்டிங்கன்னா அந்த இன் இன்பிட்வீன் ஜீரோ அண்ட் நைன்டி டிகிரி ஆறும் சிங் போட்டீங்கன்னா இன் ஜீரோ அண்ட் நைன்டி டிகிரி செட் ஆகும் ஃபேஸ் அப்போ அறுபது டிகிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால எதுவனா வரும் அதாவது ஜீரோல இருந்து நைன்டி டிகிரிக்குள்ள எதுவனா வர வர வைக்கலாம் அது மாதிரி நீங்க ஆறு அண்ட் சி வேல்யூ அந்த அட்ஜஸ்ட் பண்ணுனீங்க அல்லது வந்து கப்பா இன்புட் வோல்டேஜோட ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணியோ நீங்க என்ன பண்ணலாம் ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து நீங்க வந்து பிட்வீன் ஜீரோ அண்ட் நைன்டி டிகிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்போ இந்த சர்க்குட்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க என்ன அசீவ் பண்ணிக்கணும்னா பாருங்க சியும் ஆறு அறுபது டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நீங்க அசீவ் பண்ணிக்கீங்க இது வந்து ஒரு அறுபது டிகிரி இந்த இதுல வந்து ஏசி அந்த சிக்னல் சின்னசைடல் சிக்னல் பாஸ் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா அறுபது டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகும் அடுத்த ஸ்டேஜில் வந்து இன்னொரு அறுபது டிகிரி அப்புறம் அடுத்த மூணாவது ஸ்டேஜில் வந்து இன்னொரு அறுபது டிகிரி த்ரீ ஐடென்டிக்கல் ஸ்டேஜஸ் அப்படி அசியூம் பண்ணிக்கோங்க த்ரீ ஐடென்டிக்கல் ஆர்சி ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜும் ஈச் ஸ்டேஜ் ப்ரொடியூசர்ஸ் சிக்ஸ்டி டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டு ஸோ ஆஸ் எ ஹோல் பார்த்தீங்கன்னா த்ரீ இன்டு சிக்ஸ்டி டிகிரி தட் இஸ் ஒன் எயிட்டி டிகிரி இங்கே கொடுக்குற வேவ் வந்து இங்கே வரும்போது ஃபேஸ் ஷிஃப்டாகும் ஆனால் இது ஒன்று கண்டிஷன் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில் தான் அந்த ஒன் எயிட்டி டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வரும் நாட் அண்ட் ஆல் ஃப்ரீக்வன்சிஸ் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில் தான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே அறுபது டிகிரி வரும் அந்த அப்போ இதுலேயும் அறுபது இதுலேயும் அறுபது வந்து டோட்டல் ஒன் எயிட்டி வரும் உங்களுக்கு

இது போல கனெக்ட் ஆகுது இதுக்கு தான் ஃபேஸ் ஷிஃப்ட் நெட்ஒர்க் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கேன் பி ஸ்டடிட் பை அப்ளைங் ஏசி சிக்னல் தி இன்புட் அண்ட் மெஷரிங் த அவுட்புட் புட் இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன சார் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் என்னன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸுக்கு இந்த சர்க்கியூட் எப்படி பிஹேவ் பண்ணுது இங்கே வேற வேற வேரியஸ் ஃப்ரீக்வன்சிஸ் இங்கே நம்மளை அப்ளை பண்ணணும் வோல்டேஜ் ஒரே வோல்டேஜ் தான் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் பட் ஃப்ரீக்வன்சி வந்து ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வேரி பண்ணணும் அதுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர்னு ஒரு உபகரணம் இருக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம் மினிமம் இருந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் போகலாம் அப்போ டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு இந்த சர்க்கியூட் எப்படி பிஹேவ் பண்ணுது அதான் ரெஸ்பான்ஸுன்னு பேர் அது எப்படி பதிலளிக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே அவுட் புட் வோல்டேஜ் இந்த அதுக்கு தான் மல்டிமீட்டரு ஏசி ரேஞ்சில் போட்டு வச்சிருக்கோம் இந்த மல்டிமீட்டர் கொண்டாந்து இங்கே ஒரு பின்னும் இங்கே ஒரு டெஸ்ட் ப்ராடோ கனெக்ட் பண்ணணும் இங்க பிளாக் டெஸ்ட் ப்ராடும் இங்கே மேல வந்து ரெட்டு டெஸ்ட் கொண்டாந்து இங்க கனெக்ட் பண்ணி இங்க வோல்டேஜ் வந்து நம்ம ஒன் வோல்ட் கொடுக்கணும் இந்த இடத்துல ஒன் வல்ட்டு செட் பண்ணணும் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அதுல ஒன் வோல்ட் செட் பண்ணி இந்த ஏசி அதுல ஃபீட் பண்ணணும் ஏசிய வந்து ஃபீட் பண்ணணும் அதுல இருந்து ஏசி வந்து என்ன ஆகும் இந்த உள்ள போகும் உள்ள போகும் இங்க வந்து மீட்டர் கனெக்ட் பண்ணிடணும் இந்த இடத்துல என்ன பண்ணணும் மல்டி மீட்டர் கனெக்ட் பண்ணிடணும் ஏசி ரேஞ்சில போட்டுடணும் ஸோ கொடுக்குற ஓல்டேஜ் வந்து ஒன் வோல்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது வந்து ஆகி இதாகி வரும் இந்த ஆர்சி ஸ்டேஜில் பாஸ் ஆகி பாஸ் ஆகி இங்கே ஃபேஷிஃப்ட் ஷிஃப்ட் வரும் ஃபேஷிஃப்ட்ல அந்த மல்டிமீட்டரில் மெஷர் பண்ண முடியாது ஆனால் அவுட் புட் ஓல்டேஜ் தான் மெஷர் பண்ணும் ஃபேஷிஃப்ட் பி பிஷர்டு யூஸிங் மல்டிமீட்டர் அது வந்து சிஆர்வில் தான் பண்ண முடியும் பட் ஆனால் அதெல்லாம் இப்போ வேண்டியதில்லை நமக்கு நமக்கு என்ன ஸ்டடி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவுட் புட் வோல்டேஜ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சீஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும் அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஃபார் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சீஸ் கீப்பிங் இன்புட் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் இன்புட் வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக ஒன் வோல்ட் வச்சுக்கிட்டு ஃப்ரீக்வன்சியை வந்து வேரி பண்ணணும் ஒன் ஹர்ட்ஸ் வச்சு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் டூ ஹேட்ஸ் வச்சு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் ஃபைவ் ஹேட்ஸ் வச்சு எவ்வளோ அவுட் புட் வருதுன்னு பார்க்கணும் இப்படி ஒரு டேபிளர் காலம் ஒன்று போடணும் என்ன பண்ணும் டேப்ளர் காலம் வந்து ரெண்டு காலம் வரும் அதில் ஒன்று இன்புட் ஃப்ரீக்வன்சி இன்னொன்று வந்து அவுட்புட் இன்புட் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணிகிட்டே போகணும் ஒன் ஹர்ட்ஸ் ஃபைவ் ஹட்ஸ் டென் ஹர்ட்ஸ் ட்வெண்ட்டி ஹட்ஸ் ஃபிஃப்டி ஹெட்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ்ல டென் டென் ஸ்டெப்ஸ்லையோ இல்லை ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஹெட்ஸ் ஸ்டெப்லையோ நீங்கள் அப்படியே இன்கிரீஸ் பண்ணிட்டே போகணும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அவுட் புட் ஓல்டேஜை ஈச் ஸ்டெப்ல மெஷர் பண்ணி இங்கே அந்த டேபிளர் காலத்தில் ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ இந்த டேபிளர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐட்டம் இருக்கு ஒன்று வந்து இன்புட் ஃப்ரீக்வன்சி எஃப்ஐஏ இன்னொன்று வந்து அவுட் புட் ஓல்டேஜ் வி நாட்டு இந்த வீ வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸுக்கு மெஷர் பண்ணுறீங்க அவ்வளோதான் இதுதான் வந்து இந்த அதான் வந்து செகண்ட் அப்ஜெக்டிவ் இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட்டு செகண்ட் பார்ட் ஆ எஸ்டிமெண்ட் தான் இப்போ நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி இப்போ அந்த டேபிளர் கலர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து விஐ வந்து என்ன பண்ணுங்க அந்த எஃப்ஐ எஃப்ஐ இருக்குல்ல எஃப்ஐ வந்து எக்ஸாக்சஸ்ல என்ன பண்ணுவீங்க எடுத்துக்கோங்க அவுட் புட் வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் தான் கெயின்னு பேர் கெயின் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கெயின் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் ஓல்டேஜ் பை இன்புட் வி நாட் பை விஐ விஐ எவ்வளோ இன்புட் ஓல்டேஜ் கான்ஸ்டன்ட்டு விஐ விஐ வந்து ஒன் வோல்ட்டு அண்டர் ஆல் ஃப்ரீக்குவன்சிஸ் நாட் வந்து ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் அந்த டேபிளில் பார்த்து என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க அதை அந்த அந்த கெயினுக்கும் அந்த அதை வச்சு கெயின் கண்டுபிடிக்கணும் ஒரு மூணாவது காலம் ஒன்று போடணும் டேபிள் காலத்தில் மூணாவது காலம் ஒன்று போடணும் மூணாவது காலம் என்னென்னா நாட் பை விஐ தட் இஸ் கெயின் கெயின் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் வி நாட் டிவைடட் பை விஐ அதான் கெயின் அது ஒர்க் அவுட் பண்ணி இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிராஃபில் கொண்டாந்து பிளாட் பண்ணணும் அப்புறம் பாருங்கள் கெயின் வந்து ஒய் ஆக்சஸ்லையும் ஃப்ரீக்குவன்சி வந்து இன்புட் ஃப்ரீவன்ஸி என்ன பண்ணணும் எக்ஸ் ஆக்சஸ்லேயும் எடுத்து ஒரு வரைபடம் வரைஞ்சிங்கன்னா அந்த வரைபடம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ரீக்வன்சி லோவராக இருக்கும் போது கெய்னும் லோவராக இருக்குது கெயின் பார்த்தீங்க குறை குறைவாக இருக்கு குறைவாக இருக்குது பாருங்கள் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் என்ன ஆகுது கெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அவுட்புட்டு கெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதாவது அவுட் புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது கெயின் மீன்ஸ் அவுட்புட் பை இன்புட் தானே இன்புட் தான் கான்ஸ்டாக வச்சுட்டீங்களா அதனால் கெயின் இன்க்ரீஸ் ஆனால் என்ன அர்த்தம் அவுட்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் அவுட்புட் வோல்டேஜ் பாருங்க அஸ் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸஸ் அவுட்புட் வோல்டேஜ் ஆல்சோ இன்க்ரீசஸ் இன்க்ரீசஸ் அவுட்புட் ஆல்சோ இன்க்ரீஸ் இன்க்ரீசஸ் கெயின் பாருங்க அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்புறம் போய் அப்படியே என்ன ஆகிடும் ஃப்ளாட் ஆகிடும்

ஸ்டேஜும் வந்து ஹைபாஸ் ஃபில்டராக ஒர்க் பண்ணுது த்ரீ ஸ்டேஜ் ஹைபாஸ் ஃபில்டராக ஒர்க் பண்ணுது உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இது வந்து லோ ஃப்ரீக்வன்சீஸ்ல வந்து கெயின் கம்மியாக இருக்குது ஹை ஃப்ரீவன்சில ஃப்ரீயா பாஸ் பண்ணுது பாருங்க கெயின் இன்கிரீஸ் ஆகுது தட் மீன்ஸ் நெட்ஒர்க் பாசஸ் ஈஸிலி ஹையர் ரதர் தன் லோயர் ஃப்ரீக்குவன்சிஸ் லோயர் ஃப்ரீக்குவன்சிஸை வந்து எளிதாக கடத்த மாட்டேங்குது பட் ஹையர் ஃப்ரீக்குவன்சீஸுக்கு நல்ல கெயின் ப்ரொவைட் பண்ணுது அதுதான் இப்போ இதிலிருந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க

இட் கேன் பி தியர்டிகலி ஷோன் தட் ஒரு நம்ம ஒரு கணித முறைப்படி காட்டலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தந்த நெட்ஒர்க் ப்ரொடியூசர்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி அட் எ எவன்சி கிவன் பை எஃப் ஒன் பை டூ பை ஸ்கொயர் ரூட் பைட் ஆர் சி அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரீக்வன்சியை ரீச் பண்ணும் போது அதாவது இந்த பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் ஆர் அண்ட் சிக்கு வரும்போது எக்ஸாக்டா ஒன் எயிட்டி டிகிரி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அப்படிங்கிறது

ஒன் பை டுவெண்ட்டி நைன் அதுதான் அந்த படத்தில் காட்டியிருக்கோம் அந்த ரிவர்ஸில் போகிறேன் நான் இதற்கு பாருங்கள் ஒன் பை டுவெண்ட்டி நைன் பாருங்கள் இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில்தான் இவர்க்கில் இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி இருக்குது பார்த்தீங்களா அது அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி தான் இங்கே கொடுத்துருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெயின் வேல்யூ ஆஃப் ஒன் பை டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிற ஒன் ஓவர் டுவெண்ட்டி நைனுங்கிற அந்த வேல்யூவை ரீச் பண்ணும் சின்ஸ் அவுட் புட் இஸ் இன்புட் பாருங்க அவுட் விட இன்புட் கம்மியாக தான் வரும் ஏன்னா ஒன் பை ட்வெண்ட்டி என்ன கவனிச்சு பாருங்க ஒன் டிவைடட் பை தேர்ட்டி மாதிரி பாயிண்ட் த்ரீ த்ரீ த்ரீன்னு வரும் அதனாலதான் அவுட்புட் இஸ் லெஸ் தான் இன்புட் ஸோ இது வந்து ஆர்சி நெட்ஒர்க் தானே உங்களுக்கு ஆர்சி நெட்ஒர்க்னு என்ன பேசிவ் நெட்ஒர்க்கு பேசிவ் நெட்ஒர்க்ல வந்து இருக்காது இன்புட்டோட அவுட் புட் குறைவா வரும் உங்களுக்கு அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு அவுட்புட் க குறைவா சின்ஸ் த அவுட்புட் இஸ் லெஸ் தேன் த இன்புட் வீ கேன் ஆல்சோ சே தட் த நெட்வொர்க் கிவ்ஸ் அட்டெனோவேஷன் ஆஃப் அட்டெணவேஷன் ஆஃப் டுவெண்ட்டி நைன் ஆம்ப்ளிஃபிகேஷனுக்கு ஆப்போசிட் தான் வந்து அட்டெணவேஷன் பேர் ஆம்ப்ளிஃபிகேஷன் சிக்னல் இன்க்ரீஸ் ஆகுறது அட்டெனோவேஷன் சிக்னல் டிகிரீஸ் ஆகுது எவ்வளவு டிகிரீஸ் ஆகுதுன்னா இருபத்தொன்பது மடங்கு குறையுது உங்களுக்கு இன்புட் வோல்டேஜோட அவுட்புட் வோல்டேஜ் இருபத்தொன்பது மடங்கு குறையுது

அப்போ அந்த மாதிரி ஃபேஸ்செட் ஆயிடுச்சுன்னா அதை கொண்டு அந்த இன்புட்டில் ஃபீட் பண்ணீங்கன்னா என்ன ஆகு கேட்டீங்கன்னா த்ரீ சிக்ஸ் டிகிரிங்கிறது ஜீரோ டிகிரிக்கு ஈக்குவல் அது அப்போது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா நெகட்டிவ் பிட் ஃபீட்பேக் மேலே பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆகிடும் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆசலேட்டராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் இன்வெர்டிங் ஆம்பிளிஃபயர் வந்து ஆசலேட்டராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுதான் இப்போ நம்ம வந்து இப்போ சொல்ல

இது வந்து டூங்கிறது வர்ச்சுவல் கிரௌண்டு இந்த இப்போ இந்த இன்வெட்டிங் ஆம்ப்ளிஃபையரோட அவுட்புட்டை எடுத்து பாருங்க இங்கே கொண்டு போய் மறுபடியும் இன்புட்டாக கொடுத்துட்டாங்க பேஷன்ட் ஆன்ஸ்லேட்டர் ஃபேஷிஃப்ட் நெட்ஒர்க்கு இன்புட்டாக கொடுத்துட்டான் பேஷண்ட் நெட்ஒர்க்லேருந்து வர அவுட் புட்டை வந்து இங்கே வருது பாருங்க அவுட் இங்கே வருதா இதை கொண்டு வந்து இன்வெட்டிங் ஆம்பிளிஃபயருக்கு இன்புட்டாக கொடுத்துட்டாங்க அப்ப இந்த இன்புட் உள்ள போய் இந்த ஆம்பிளிஃபை ஆகி இது வந்து திரும்பவும் இங்க இப்படி சுத்தி ஃபீட்பேக் ஆகி இதுக்குள்ள வருது இப்படி வந்து ஒரு லூப் ஃபார்ம் ஆகுது சிக்னல் சர்க்குலேட்ஸ் இன்னூப் லூப்ல ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு திரும்பி ரிட்டர்ன் ஆகணும் இங்கேருந்து தொடங்கினு வச்சிக்கங்க இப்படியே சிக்னல் உள்ள போகும் போய் இந்த இன்வெர்டிங் ஆம்பிளிஃபயரில் ஒன் டிகிரி ஷிஃப்ட் ஆகி இங்கே வரும் இப்படி வந்து திருப்பி இந்த த்ரீ ஸ்டேஜ் ஆர்சி நெட்வொர்க்கில் ஒன் எயிட்டி டிகிரி மறுபடியும் ஷிஃப்ட் ஆகும் இந்த இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயரில் வந்து ஒரு ஒன் எயிட்டி டிகிரி ஷிஃப்ட் ஆகும் ஸோ நெட்டு ஃபேஸ் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ப்ளஸ் ஒன் எயிட்டி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அதனால் சிக்னல் திருப்பி இங்கே வரும்போது இன்ஃபேஸில் வந்துடும் இந்த இடத்துக்கு வரும்போது இன் இன்ஃபேஸில் வரும் ஜீரோ டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் வந்துடும் உங்களுக்கு அப்படி வந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்கமிங் சிக்னல்ல ஃபீட்பேக் சிக்னல் ஹெல்ப் பண்றதுனால கேன்சலேஷன் ஆகாது ஸோ சிக்னல் வந்து என்ன ஆகணும் கேட்டீங்கன்னா என்ஹான்ஸ் ஆகும் சிக்னல் என்ஹான்ஸ் ஆகி பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஏற்படுறதுனால சிக்னல் வந்து என்ஹான்ஸ்னா என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் இன்க்ரீஸ் ஆகி இந்த சிக்னல் இப்படியே இதுல சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் இதுல சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ இதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த பர்டிகுலர் எஃப் எஃபிசிகல் டூ ஒன் பை டூ பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் ஆர்சி அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சியில் வந்து எவ்வளோ ஒன் எயிட்டி டிகிரி ஃபேஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் கெயின் வந்து ஒன் பை டுவெண்ட்டி நைன் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா இங்கே கொடுக்குற இன்புட் வந்து டுவெண்ட்டி நைன் டைம்ஸ் குறைஞ்சிங்க வரும் அந்த குறஞ்சி வரத வந்து திருப்பி இந்த ஆம்பிளிஃபயர்ல வந்து ஒரு இருபத்தி ஒன்பது மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப கெயின் வந்து யூனிட்டி ஆயிடும் இந்த டோட்டல் லூப் கெயின் இருக்கு பாருங்க லூப் கெயின் இதுல வந்து நல்லா கவனிச்சுங்க இந்த த்ரீ ஸ்டேஜ் ஆர்சி நெட்வொர்க் வந்து கெயின் வந்து இருபத்தி மடங்கு ரெடியூஸ் பண்ணுது இந்த இன்வெர்டிங் ஆம்பிளிஃபயர் வந்து கெயினை இருபத்தி மடங்கு ஏத்துது அப்ப நெட் எஃபெக்ட் என்ன இது குறைக்குது இது ஏத்துது நெட் எஃபெக்ட் ஒன்னு ஒன் நெட் எஃபெக்ட் ஒன்னு பிகாஸ் வந்து ஒன் பை டுவெண்ட்டி நைன் இருக்கா நம்ம பார்த்தோம்ல கெயின் வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சில வந்து அட்டர் வந்து ஒன் பை டுவெண்ட்டி நைன் இருக்கா அந்த ஒன் பை டுவெண்ட்டி நைன் வந்து இது வழியாக உள்ள பாஸ் ஆச்சுன்னா இன்வெர்டிங் டுவெண்ட்டி நைன் கெயின் ஏற இருக்கிற மாதிரி நீங்க இந்த ஆர் எஃப் ஆர் ஐயும்

ஸோ ஸோ இன்புட் இன்புட் இல்லாமலே எதுவும் சிக்னலே கொடுக்காமலே சிக்னல் தட் இஸ் கண்டிஷன் கண்டிஷன் ஃபார் ஃபார் என்ன இந்த கெயின் வந்து இருபத்தொன்பது இருக்கணும் இருந்ததுன்னா லூப் கெயின் வந்து ஒன்றுன்னு வந்துடும் லூப் கெயின் ஒன்றுன்னு வந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா இஸ் த ஃபார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம் அப்புறம் எந்த ஃபிரீக்வன்சியில் அந்த பர்டிகுலர் ஒன் பை டூ பை ஸ்கொயர் ஆஃப் சிக்ஸ் ஆர் சிங்கிற சிங்கிறுலர் சைன் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும் அதை வந்து இந்த அவுட் புட்டை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணும் சிஆர்ஓவில் ஃபீட் ஃபைண்டு சைன் பண்ணீங்கன்னா கொடுத்துருக்க பாருங்க டு ஓவர் கம் தட்டன் இந்த அட்டன்வேஷனை இது பண்ணுறதுக்கு சரி பண்றதுக்கு உங்களுக்கு நெட்ஒர்க் வந்து ஆர்சி நெட்ஒர்க் ஒன் பை டுவெண்ட்டி நைனுக்கு ரெடியூஸ் பண்ணிச்சுனா இது டுவெண்ட்டி நைன் மடங்கு இன்க்ரீஸ் பண்ணோம் பண்ணும் போது டுவெண்ட்டி நைன் டொண்டி நைன் கேன்சல் ஆயிடும் லூப் கெயின் ஒன் ஆயிடும் அவ்வளோதான் த இன்டெர்டிங் ஆம்பிளிஃபயர் ஆர் ஐஸ் இன்புட் ரிசன்ஸ் இது ஆர்எஃப்னு இருக்கணும் தப்பாக வந்து இது டைப் ஆகிருக்கு ஆர்எஃப் feedback resistance இது வந்து RF னு சொல்லி திருத்தம் பண்ணி படிச்சி RF a feedback resistance and the gain of the inverting amplifier is given by A is equal to minus RF by RI இது வந்து 29 வர மறி set பண்ணினும் set பண்ணினா oscillator வந்து pure sine wave produce பண்ணும் for different combinations of R and C the sine wave is produced by adjusting RF ஆர்எஃப் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பல விதமான ஃப்ரீக்வன்சில இது கிடைக்கும் உங்களுக்கு சைன் வேவ் கிடைக்கும் அண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் மெஷர்டு சிஆர்ஓ தி ரீடிங் கேன் பி டேப்லேபிள் இந்த ஆரோ சியும் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆறு சின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மூணு ஸ்டேஜில் ஆறு ஆறு ஆறுன்னு இருக்கு மாதிரி மூணு ஸ்டேஜ்லையும் வந்து சி சி சீன் மூணு ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டிஸ் இருக்கு அது மூணுத்தையும் வேல்யூ ஈக்குவலாக வச்சுக்கணும் அதனால இங்கே ஆறுன்னு போட்டாலே என்ன அர்த்தம் அந்த மூணு ஐடென்டிக்கல் ஆறுன்னு அர்த்தம் இந்த சீன் போட்டால் என்ன அர்த்தம் மூணு ஐடென்டிக்கல் சீன்னு அர்த்தம் மூணுத்துலையும் ஈக்குவலாக போடணும் ஆறையும் சி இங்கே எவ்வளோ மதிப்பாக அங்கே போட்டிங்கன்னா இது கிலோவோம்ல வரும் இது மைக்ரோஃபரில் வரும் இங்கே வந்து உங்களுக்கு சிஆர்ஓவில் வந்து டைம் கிடைக்கும் அதாவது டைம் பீரியட் ஆஃப் சைன் சைன் வேவ் டைம் சைன் வேவோட டைம் பீரியட் கிடைக்கும் ஏன்னா டைரக்டா பிரிகர் மெஷர் பண்ண முடியாது டைம் மட்டும் மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும் டைம் பீரியட் என்ன என்ன டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் வேவ் அது மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும் உங்களுக்கு டைம் மெஷர் பண்ணிங்கன்னா இங்கே நோட் பண்ணிக்கணும் அந்த ஒன் பை டைம் போட்டீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கிடைக்கும் அதான் எக்ஸ்பெரிமெண்டல் ஃப்ரீக்குவன்சின்னு பேர் எக்ஸ்பெரிமெண்டலி மெஷர்டு ஃப்ரீக்குவன்சி சிஆர்ஓல் வந்து என்ன பண்ண முடியும் டைம் தான் மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து ஒன் ஓவர் டைம் போட்டிங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டைம் பீரியட் எடுத்திங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும் எக்ஸ்பெரிமெண்டல் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும் அப்புறம் இந்த தியரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சியாக என்ன பண்ணலாம் ஃபார்முலா மூலயமா கால்குலேட் பண்ணலாம் ஃபார்முலா என்ன ஒன் பை டூ பை ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் சிக்ஸ் ஆர்சி ஆரோட வேல்யூ சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அந்த நியூமிரிக்கல் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அதுதான் தியரிட்டிகல் ஃப்ரீக்வன்சி இந்த ஃப்ரீக்வன்சியும் இந்த ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலாக இருக்கணும் மேட்ச் மேட்சா இருக்கணும் ரெண்டும் ஒன்றுதான் வரணும் இது தியரட்டிக்கலி ப்ரிடிக்டட் ஃப்ரீக்வன்சி இது எக்ஸ்பிரிமெண்டலி மெஷர்டு ஃப்ரீக்வன்சி தீஸ் டூ காலம் சுட் பி சேம் இங்கே என்ன வருதோ அதேதான் தான் இங்கே வரணும் இங்கே என்ன வருதோ அதேதான் தான் இங்கே வரணும் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆர் சி வேல்யூ ஆரை கான்ஸ்டன்ட் வச்சு சிஏ மாற்றலாம் அல்லது சிஏ கான்ஸ்டன்ட் வச்சு ஆரை மாற்றலாம் இது மாதிரி இன்னும் ஒரு பத்து ரீடிங் எடுக்கணும் ஆரை கான்ஸ்டண்ட்டை வச்சு ஒரு அஞ்சு ரீடிங்கு சிஏ மட்டும் மாற்றி அஞ்சு ரீடிங் சிஏ கன்ஸ்டன்ட்டாக வச்சு ஆரை மாற்றி அஞ்சு ரீடிங் ஸோ பத்து ரீடிங் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் டேப்லேஷன் பண்ணும் ஆப்சர்வேஷன் இது வந்து ஃபேஷியன் ட்ராஸ்லேட்டடை ஆப்சர்வேஷன் தேங்க் யூ யூ எஸ் குட்